Hi viewers, welcome to my channel. Today நம்ம என்ன பார்க்க போறோம்னா கெண்டை மீன் குழம்பு. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஒரு pan வச்சிட்டு அதல தேவையான அளவு oil வந்து நம்ம ஊத்திட்டோம் first. இப்போ எண்ணெய் காஞ்சதும் கடுகு போடணும். கடுகு பொரிஞ்சதும் வெந்தயம் போடணும். மூன்று காஞ்ச மிளகாய் போடணும். மூன்று பச்சை மிளகாய் கூட சேர்த்துங்க. அப்பதான் குழம்பு ருசியா இருக்கும். அடுத்து சிறிதளவு கறிவேப்பிலை போடுறோம். அது பொரிஞ்சிட்டதும் இப்போ நான் 1 கிலோ கெண்டை மீன் எடுத்துக்கறேன். அதுக்கு வந்து மூணு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து நம்ம கட் பண்ணி போடணும். அதை நல்லா வந்து வதக்கணும். அந்த ஆனியன் கலர் வந்து நல்லா பொன்னிறமா கலரா வரணும். எல்லாத்தையும் நல்லா mix பண்ணி இது பண்ணிக்கணும். சோ இந்த டைம்ல வந்து நமக்கு வந்து கடல் மீன்லாம் கிடைக்காது. அதனால ஏரி மீன் மட்டும் தான் கிடைக்கும். அதை வச்சு நம்ம எப்படி சமையல் செய்யணும் பார்க்கலாம். கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். ஏரி மீன் வந்து ரொம்ப ருசியா இருக்கும். நீங்க அதை சாப்பிட்டு பாருங்க. மீன் குழம்பு வந்து ருசியா இருக்கும் ரொம்ப. இத வந்து நம்ம இப்போ வந்து தக்காளி நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கு அப்புறம் இப்போ வந்து தக்காளி நம்ம ஆட் பண்ணிட்டு லைட்டா ஃப்ரை பண்ணிக்கணும். அத கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனவனே எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. சிறிதளவு மஞ்சத்தூள் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கணும். அதுக்கு அப்புறம் பாருங்க எப்படி போறோம்னு பாருங்க. மஞ்சத்தூள் எப்படி போறோம்னு பாருங்க. இப்போ வந்து குழம்பு மிளகாத்தூள் வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கணும். அது நீங்கள் அரைச்சி வீட்லேயும் அரைக்கலாம், இல்லை கடையிலேருந்தும் வாங்கி போடலாம். சில இது வீட்லேயும் அரைச்சி போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்கள் காரத்துக்கு தேவைக்கேற்ப நீங்கள் வந்து இதை ஆட் பண்ணிக்கணும். இதை போட்டுவிட்டு லைட்டாக வந்து நம்ம கலரி விட்டுக்கணும் எல்லாத்தையும். இல்லைன்னா அடி பிடிக்கும். நீங்கள் சிம்மில் வச்சு அதை வந்து வதக்கிட்டே இருங்க. அப்படியே எல்லாமே வதக்கிட்டோடனையும் கொஞ்சம் லைட்டாக நான் 1 கிலோ மீனுக்கு வந்து 100 கிராம் புளி வந்து எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளியை இப்போ வந்து நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்க அதில் எல்லாம் திப்பி எல்லாத்தையும் நம்ம வெளியே எடுத்துடணும். வெறும் தண்ணி மட்டும்தான் அதில் ட்ராப் பண்ணணும். பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே போதுமான அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்போ வந்து குழம்பு வந்து நல்லா கொதிக்க விடணும். அது கொதிக்கிறப்ப பார்த்திங்கன்னா பப்புள்ஸ் மாதிரி வெளியே வரும் அப்படியே. அதுக்கப்புறம் குழம்பு கொதிச்சிச்சுன்னு நம்ம இது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் அப்படியே நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வெயிட் பண்ணுங்கள். ஒரு 3 நிமிஷம் பார்த்திங்கன்னா கொதி வந்துடும். பாருங்கள் இப்போ பார்க்குறீங்க இல்லையா. கொதிக்கிறப்போ மீன் துண்டுகளை ஒவ்வொன்றா தனித்தனியாக போடுங்க. நான் வந்து மாங்காய் மீன் குழம்பு வைக்கிறதால மாங்காய் துண்டுகளும் சிறிதளவு வந்து நாங்கள் ஆட் பண்ணிக்கிறோம் இது கூட. அது வந்து ரொம்ப குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மாங்காய் மீன் குழம்பு வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய இடத்துல. ஆனால் நாங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு மாங்காய் முழுசாக போட்டுருங்க. அது வந்து கொஞ்சம் புளிப்பு மாங்காவாக இருந்தால் நல்லாயிருக்கும். இன்னும் குழம்பு நல்லாயிருக்கும். திட்டிப்பு மாங்காவாக நீங்கள் போடக்கூடாது. ஸ்டோவில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடணும். ஒரு 5 நிமிஷம் வந்து கொதிக்க விடணும். ஏன்னா ரொம்ப கொதிக்க விட்டால் மீன் வந்து உடஞ்சிரும். பார்த்திங்களா மீன் எப்படி அழகாக உடையாமல் வந்திருக்கு. மாங்காய் பாருங்கள் எப்படி அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். ஒரு நிமிஷம் நான் மீன் ஃபஸ்ட்டு எடுத்து காட்டுறேன். பாருங்கள் மீன் எப்படி துண்டு எப்படி இருக்குது பாருங்கள். அப்புறம் மாங்காய் எப்படி வந்திருக்கு பாருங்கள். நம்ம பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ மீனும் மாங்காவும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் கடைசியாக கொத்தமல்லி வந்து நம்ம போட்டு இறக்கி வச்சிடணும். இப்போ மாங்காய் மீன் கெண்டை மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.